மாவு அரைக்கிறதுக்கு என்னமோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் ஆனால் அரைக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டேன்னா ஒரு மூணு வகையான மாவாக தான் அரைச்சி வச்சிருவேன் லாஸ்ட் டைம் வந்து சோள தோசைக்கு அரைச்சுன்னே அதனால் இந்த வாட்டி வந்து கம்பு தோசைக்கு அரைக்கலான்னு சொல்லிட்டு இந்த உலக்கில் பாதி அளவுக்கு அரிசி இட்லி அரிசி பாதி அளவுக்கு கம்பு சேர்த்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டேன் இந்த அளவுக்கு கால் உலக்கு அளவுக்கு உளுந்து சேர்த்தா போதும் கால் உலக்கு உளுந்தும் இது கூட சேர்த்துக்கிட்டு இதை தனியாக வச்சிடுறேன் அதுக்கப்புறமா வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் ஆப்பத்துக்கு ரேஷியோ வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி அப்புறமா கால் டம்ளர் உளுந்து இந்த ரெண்டுக்குமே வெந்தயம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீக்கிரம் புளிச்சிருன்றதுனால நான் வெந்தயம் இன்னைக்கு சேர்த்துக்கல உங்களுக்கு வெந்தயம் ஃப்ளேவர் போட்டால் பிடிக்குன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து நான் உளுந்த வலைக்கும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் இந்த உலக்குக்கு ஒரு பாதி அளவுக்கு போட்டு உளுந்த வளைக்கும் ஊற வச்சுக்கிறேன் இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஒரு ஒரு கையளவுக்கு அவல் ஒரு கையளவுக்கு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும் இது ரெண்டையுமே வந்து ஊற வச்சுட்டு இந்த ஆப்ப மாவு அரைக்கும் போதும் கம்பு தோசை மாவு அரைக்கும் போதும் ஒன்றா சேர்த்து அரைச்சோன்னா சாஃப்டாக இருக்கும் தோசை உளுந்தில் என்ன ஒரு டிப்பு அப்படின்னா உளுந்து கழுவும் போது ஒரே ஒரு வாட்டி தான் கழுவணும் இந்த மாதிரி நொறைச்சி வரும் இந்த நொறை இருந்தால் தான் நமக்கு நல்லா பொங்கி வரும் அரைக்கும் போது அது வந்து அதோட நேச்சுரல் ஈஸ்ட் அந்த நொறைச்சி வர்றதுக்கு காரணம் அதனால் அதிகமாக கழுவிட்டோம்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வராது ஒரு வாட்டி கழுவுனால் போதும் உளுந்த உளுந்த வடை அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் மீஷோவிலருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப் வந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பிளான்ஸ் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வந்து நாங்கள் அடிக்கடி ஊருக்கு போவோம் அப்படி ஊருக்கு போனோன்னா ஒன் வீக்லாம் டூ வீக் கூட போவோம் சம்மர் டைம்லலாம் ஒன் மந்த் கூட இருந்துட்டு வருவோம் அதனால் எனக்கு நிறையா பிளான்ஸ் வைக்கிற முடியல யார்கிட்டேயும் தண்ணி ஊற்ற சொல்ல முடியாது அதனால் எனக்கு வீடு ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிறது பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து டெக்கரேஷனுக்கு வாங்கியிருந்தேன் இது அப்படியே நேச்சுரல் லீஃப் மாதிரியே இருந்துச்சு இந்த மாதிரி இந்த லீஃபை பாட்டிலில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பாட்டில் கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் மாவு வந்து அரைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதுனால டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாகவே இட்லி உப்புமா தான் பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் பண்ண இட்லி இருந்துச்சு அதை வச்சு இட்லி உப்புமா மட்டும் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா பண்ணேன் இட்லி உப்புமா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் அதை சிம்பிளாக அன்றைக்கி டின்னரை முடித்தாச்சு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த வடைக்கு தான் போட்டு விட்ருந்தேன் உளுந்த வடக்கி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஆப்பத்துக்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆப்பத்துக்கு அரைக்கும் போது ஒரு கையளவுக்கு சாதம் போட்டு அரைச்சோன்னா ஆப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ஃபஸ்ட்டே ஒரு கை சாதம் போட்டேன் அது கூட ஆப்பத்துக்கு ஊற வச்சு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த ஊற வச்சுருந்த அவல் அப்புறமா ஜவ்வரிசி அதில் பாதி அளவுக்கு இந்த ஆப்பம் கூட சேர்த்துக்கிறேன் மிச்ச பாதியை நான் கம்பு தோசை மாவு கூட சேர்த்துக்க போகிறேன் ஆப்பம் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா வரும் எனக்கு வந்து கீழே இந்த கேபினெட் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த டில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த இடத்துல வச்சு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த மாதிரி டில்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த எதில் நம்ம மாவு எடுக்கணுமோ அதை அந்த கேபினெட்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி டில்ட் பண்ணி விட்டேன்னா அது பாட்டுக்கு மாவு வந்து ரெடி ஆயிரும் இப்போ எல்லா மாவுமே அரைச்சி முடிச்சாச்சு மூணு வகையான மாவுமே கம்பு தோசை மாவு ஆப்பு மாவு அப்புறமா உளுந்தவளுக்கு எல்லாமே அரைச்சாச்சு உளுந்தவள மாவையும் ஆப்ப மாவையும் நான் உள்ளே வைக்கப் போகிறேன் கம்பு தோசை மாவு மட்டும் நான் நெக்ஸ்ட் டேக்கு வெளியே வச்சுருக்க போகிறேன் கம்பு தோசை மாவு வந்து நல்லா காலையில் சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு இதில் அவல் அப்புறமா ஜவ்வரிசிலாம் சேர்த்ததுனால தோசை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு காலையில் கரெக்டான பதத்துக்கு நல்லா சூப்பராக பொங்கிவோம்